இருக்கிறது. குருதி குடை வழங்கவிருக்கிற உறவுகள் தயவுசெய்து அமைதியாக சென்று குருதி குடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர் மாநில இளைஞர் வாசரை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்கள். தமிழர் இறை அவதரித்த திருநாளில் கூட்டியிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். உலகில் அநீதி நிகழ்கிற போது, அக்கிரமங்கள் அநியாயங்கள் நிகழ்த்தப்படுகிற போது, அதை காக்க இறைவன் அவதரிப்பான் என்று புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகிறது. ஆனால் நமது இனத்திற்கு அநீதியும் அக்கிரமமும் அநியாயங்களும் நிகழ்த்தப்பட்ட போது எந்த இறைவனும் காக்க வரவில்லை. வந்த ஐயனாரும் கருப்பண்ணசாமியும் சுடலை மாடனும் மதுரை வீரனும் தெய்வங்களாக கொண்டாடப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு ஊரை காவல் காக்க ஆயுதத்தோடு எல்லை நின்றார்கள். ஒரு ஊரை காவல் காப்பதற்காக எல்லை நின்றவர்களே தெய்வங்கள் என்றால், ஒரு நாட்டை காப்பதற்காக எல்லை நின்ற விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரனும் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். நாம் தலைவரோட பிறந்தநாள கொண்டாடுறது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் அல்ல. தமிழின வரலாற்றில் ரெண்டு நாள் தான் கொண்டாட்டத்துக்குரிய நாள். ஒன்று பொங்கல் பண்டிகை, இன்னொன்று தலைவரோட பிறந்தநாள். இதில் நாம் கொண்டாடிட்டு மகிழ்ச்சியோடு களைஞ்சு போகிறதுக்கு நாம் எல்லாத்தையும் அடைஞ்சிடல. தலைவர் எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டாரோ அந்த லட்சியம் அடையப்படாது, இன்னைக்கும் இருக்கிறது. நம் கண் முன்னே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்து குண்டுகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள். நாம் தாயினிடம் அழித்தொழிக்கப்பட்டது. உலகம் முழுக்க அகதிகளாக ஏதுகளாக தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அநீதி விளைவித்த எந்த கொடுங்கோளரும் தண்டிக்கப்படலை. அப்ப வரலாறு ஒரு வாய்ப்பை கையளித்திருக்கிறது. நாம் தான் சண்டை போடணும். ஒரு நியதி தான், அறம் தோற்றால் மரம் பிறக்கும், மரம் தோற்றால் மீண்டும் அறமே தழைக்கும். இது நியதி. தந்தை செல்வாவோட அறப்போராட்டம் தோற்கடிக்கப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது. தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஆயுதமேந்திய மக்கள் புரட்சி போராட்டம் அது மௌனிக்கப்படுகிறது. இந்த முறை மீண்டும் அறப்போராட்டம், அரசியல் போராட்டம். இந்த முறை தமிழீழ நாட்டிலிருந்து இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து. சீமான்ட்ட சொல்லுங்கோ, சீமான்ட்ட சொல்லுங்கோ, அவர் நம்பிதான் விட்டு போறன்னு சொல்லுங்கோங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாக்கியம் அல்ல, அடுத்த கட்ட போருக்கான பிரகடனம். தமிழீழம்ங்கிற நாடு நமது கரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சுமையும் நம் கரைகள்லாம் இருக்குது, நம் தோள்களாக இருக்குது. நாம் வென்றே ஆகணும், வேற வாய்ப்பே நமக்கு இல்லை. நம்மளை ஆயிரம் விமர்சனம் பண்ணுவான், அடக்குமுறை செலுத்துவான், எதையும் கண்டுகொள்ளக்கூடாது. வெல்லணும், வென்ற பிறகு கொல்லணும், உறுதியாக வெல்லணும். நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. நாம் பேசி பேசி கலைஞ்செல்லாம் போக முடியாது, கட்டாயம் வெல்லணும். தமிழ்நாட்டில் நாம் தமிழக கட்சி ஆட்சி அமைஞ்சாதான் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிறதுக்கு சூழலுக்கு போனால்தான் இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள், பல்வேறு தேசியங்கள், தேசியங்களின் பிரதிநிதிகள் எல்லாம் நம்மளோட கருத்தோட்டத்துக்கு ஒன்றாக வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாற்றப்பட்டு ஆசிய கண்டத்தில் நமக்கான அணுச்சேர்க்கை உருவாகி காலம் கணிகிற போது நமக்கான ஈழ நாடு பிறக்கும். எப்படி மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாகிஸ்தான் வங்காள தேசமாக இந்திரா காந்தியால் பிரித்து கொடுக்கப்பட்டதோ அதே போல நாட்டை யார் ஆண்டாலும் தமிழின நாட்டை பிரித்து கொடுக்கிற நிலைக்கு நாம் தள்ளணும். அதற்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். அதுதான் நமக்கு ஒரே வாய்ப்பு. நாம் தலைவர் எங்க இருக்காரு, தலைவர் எப்போது வருவாரு, தலைவர் வந்து ஈழத்தை பெற்றுக் கொடுப்பாரான் நாம் தேடக்கூடாது. நீ பிரபாகராக உருமாறு. கண் முன்னே அநீதியும் அக்கிரமம் நிகழ்த்தப்பட்ட போது அதை காண சகிக்காது தன் இனத்தின் விடுதலைக்காக எந்த எல்லைக்கும் போக முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிற ஒரு அளப்பிரி இனப்பற்றுதான் பிரபாகரங்கிற ஒப்பற்ற தலைவனை பிரசவித்தது. அதே போல ஒரு இனத்தின் விடுதலைக்காக, உன் மண்ணின் மீட்சிக்காக பேசு, எழுது, போராடு, பங்களிப்பு செய், எதையாவது செய், ஆனால் வென்றே திறனும். அது மட்டும்தான் நமக்கான வாய்ப்பு. எப்படிப்பட்ட மாவீரர்கள், எப்பேற்பட்ட தெய்வங்கள் அவங்க, ஆனால் வரலாற்றில் இன்னைக்கு இல்லையே, கொண்டாடப்படுதையே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாவீர நாளை கொண்டாடுவதற்கு 1000 அடக்குமுறையை போடுறான், தலைவர் பிரபாகரன் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு அடக்குமுறையை போடுறான். நமக்கு கோபம் வர வேண்டிய இல்லையா? இந்த அரங்கத்துக்குள்ள முடக்கி வச்சிருக்கான்ல தமிழ்நாடு முழுக்க
பட்டோலி வீசி புலிக்கொடி பறக்க அரசு விழாவாக நடக்கணும், அதை கண் முன்னே பார்க்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, வெறி வேணும், வெறி வேணும். 2 லட்சம் மக்களை கொண்டு வச்சுக்க அந்த வெறிய மனசை ஏத்திக்கணும். ஹிட்லர் சொல்றான்ல, அடக்க முடியாத கோபத்தை ஆள் மனதில் தேக்கி வை, ஒரு காலம் வரும், அதிகாரம் வரும், ஒருவனையும் விடாதே, மொத்தமாய் கருவர்னு அந்த கருவு இருக்கிற காலத்தை உருவாக்கணும். அதற்கு இந்த நாளில் சூளுரைக்கணும், உறுதியே இருக்கணும். நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு திலீபனாக, ஒரு பொட்டமானாக, ஒரு பால்ராஜாக, ஒரு பூலித்தேவனாக, ஒரு நடேசாக நாம் உரிமாற்றி கொண்டு இந்த இனத்தின் விடுதலைக்காக அயராது களப்பணியாற்றணும். விடுதலை புலிகளை பற்றி சொல்கிறப்ப தலைவர் சொல்கிறாங்க, தன் சாவின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் ஒரு அடி முன்னகரும் என்றால் அந்த சாவை தழுவிக்கொள்ள எங்கள் போராளிகள் போட்டி போடுவாங்கன்னு. உலக இன வரலாற்றில் சாவுக்கு போட்டியிட்டவர்கள் விடுதலை புலிகள் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவம் பாடுறான், விழுப்புண் படாதவனெல்லாம் வலிக்குன்னு வைக்கும் தான் நாளை எடுத்துன்னு. ஒரு நல்ல சுத்தமான வீர விழுப்புண் படாதனால வீணாக கழிந்து போன நாளா கருதுவான்னு. அப்படி விழுப்புண்ணை ஏற்று சாவை விரும்பி ஏற்றவர்கள் நமது விடுதலை புலிகள், நமது குல தெய்வங்கள். அந்த தெய்வங்களை போற்றணும், அவங்களோட கனவை நாம் அடையணும். நீங்க உறுதியா ஒன்னே ஒன்று நம்புங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது அப்புறம், நீங்க மாபெர தெய்வங்களை நம்புங்க, அவங்க தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போறாங்க நம்புங்க. 2009 ஈழத்தை மக்கள் கொண்டளிக்கப்பட்ட போது அந்த இனச்சாவை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக குளத்துருளை அண்ணன் முத்துக்குமார் தீக்குளித்து இறந்து போனார். அண்ணன் முத்துக்குமார் மரண சாசனம் போல இறுதியாக கொடுத்த அறிக்கை இன்னைக்கு இருக்கு இணையத்தில். அதில் எப்படி தொடங்கும், விதியே விதியே இன்சை நினைத்தாய் என் தமிழ் சாதியை அப்படின்னு தொடங்கும். தொடங்கி அதில் ஒரு வாக்கியம் இருக்கும், தமிழில களத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளே என்ன செய்வது, உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் தலைமை எங்களுக்கு இல்லையே அப்படின்னு. அன்னைக்கு வைகோ இருந்தாரு, நெடுமாறையா இருந்தாங்க, இன்னும் போற தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனாலும் தெளிவா சொன்னா, உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் தலைவன் தலைமை இல்லை அப்படின்னு சொன்னவன் அடுத்த வார்த்தையை சொல்றான், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள், இது போன்ற கையறு காலங்கள் அந்த தலைவனை அந்த தலைமையை உருவாக்கும்னா, அவன் சொன்ன தலைமைதான் கருவாகி உருவாகி நாம் தமிழர் என்று கிளந்தெழுந்து வந்திருக்கிறது. நாம் தான் இந்த இந்த நிலத்தோட அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக மாறிக்கொண்டிருக்கோம். அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளணும், நாம் வாழ்ற காலத்தில் தமிழ் நாட்டை பார்க்க போறோங்கிற கண்மூடித்தனமா நம்பிக்கை வேணும். சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வாழ்ற காலத்தில் தமிழகத்தை பார்ப்பேன்னு. நாம் பார்க்காம சாகக்கூடாது. நம்மகிட்ட எந்த எந்த போராளிகள், எப்பேற்பட்ட போராளிகள், நடேசனை இறந்துட்டாங்க, புலித்தவனை இறந்துட்டாங்க, எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நீங்க ஒன்னே ஒன்று யோசிங்க, ஒன்னே ஒன்று, பூலித்தவனை இறந்துட்டாங்க, நடேசனை இறந்துட்டாங்க, பால்ராஜன் இறந்தாங்க, பொட்டண்ணம் இறந்துட்டாங்க, திலீபன் இறந்துட்டாங்க, எல்லாம் இறந்துட்டாங்க. இறந்து மண்ணோடு மட்டி போயிட்டாங்க. அவங்களோட சாம்பல், உடம்பு சாம்பல், அந்த எலும்பு எங்கே இருக்குது? அந்த மண் யார் கையில் இருக்குது? அந்த மண் கூட நம் கையில் இல்லை. அந்த மண்ணை மீட்கணும், அந்த மண்ணை மீட்க போராடி சாகணும். இதை தாண்டிய உயர்ந்த லட்சியம் எதுவுமே இல்லை. புதுசாக அந்த இனத்துக்கு ஒரு பெருமையும் வந்து சேரப்படுதில்லை. பிரபாகன் பிறந்த இனங்கிறத தாண்டிய உயரிய பெருமை வேற எதுவுமே இல்லை. நாம உச்சபட்ச பெருமையை அடைஞ்சிட்டோம், அதே போல உச்சபட்ச இழிவையும் அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு இனம் அழித்தொழிக்கப்பட்டு 13 ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம். நமக்கான நீதி கிடைச்ச பொருள், நம்மை போலவே நாஜிக் படையாள, ஹிட்லரோட நாஜிக் படையாள யூத மக்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். அழித்தொழிக்கப்பட்ட யூத மக்கள் ஒன்று கூடுறான், ஒன்று கூடுற பிள்ளை என்ன சொல்றான், வரும் ஆண்டில் நமக்கான ஆண்டில் சந்திப்போம், நமக்கான ஆண்டில் சந்திப்போம் என்று உறுதியேற்கிறான். அவன் சொன்னது போலவே யூதர்கள் ஒன்று சேர்ந்து தனக்கான இஸ்ரேலுங்கிற நாட்டை கட்டமைச்சான். அது ஆக்கிரமிப்புகிறதா வேற, ஆனால் அவன் நாட்டை தனக்கென படைச்சான். நாம் ஆக்கிரமிக்க தேவையில்லை, நம்ம அன்னை நிலம் இருக்கிறது, அந்த அன்னை நிலத்தை மீட்கணும். தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து வெறுமனே போராட்டம் செஞ்சாரு, போராடினாரு, தலை சிறந்த புரட்சிக்காரனாக போராட்டக்காரனாக மட்டும் விளங்கலை, மாறாக அங்கே நிர்வாகம் செய்தார். தமிழில் நாடு இருந்தது, நிதி நிர்வாகம் இருந்தது, நீதிமன்றங்கள் இருந்தது, எல்லாம் நிறைய அமையப்பட்டு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுக்கான பன்னாட்டு அங்கீகாரம் கிடைக்கப்பெறவில்லை. இந்தியா இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் அரசு நமக்கான விடுதலை தர மறுத்தது, நமக்கு ஒடுக்குமுறை செலுத்தினா ஒரு காரணம் இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உலகத்தில் இந்தியாவுக்கு எதிரான இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனான்னு எல்லா நாடுகளும் எதிரணியில், ஏன்னா காரணம் தமிழன்ட்ட நாடு போயிடக்கூடாதுங்கிற வன்மம், ஒற்றை அரசியல், அதை வீழ்த்தணும். அதுக்கு தமிழர்கள் ஒன்று தரணும், நாம் காலத்தில் செய்து முடிக்கணும். பிரபாகரன் எப்போது வருவான் என்று கேட்பது பிரபாகரன் பிள்ளையின் வேலை இல்லை. பிரபாகரன் இருந்தால் பிரபாகரனோடு சேர்ந்து போராடுவேன், பிரபாகரன் இல்லாவிட்டால்
பிரபாகரனுக்கும் சேர்த்து போராடுவேன்னு தலைவரின் பிள்ளை உறுதி ஏற்கணும். ஏதோ ஒரு பிறந்த நாள் வரும், ஏதோ ஒரு பிறந்த நாள், அது 69 70 71 72 அந்த பிறந்த நாளில் தலைவருக்கு படையல் போடணும், பரிசு அளிக்கணும். பரிசு என்பது தமிழில நாடாக இருக்கணும். அந்த தமிழின் நாடை பரிசளிப்பதற்கு அதிகாரத்துக்கு போயே திறனும், வெறி கொண்டு உழைக்கணும். இந்த எதிரி உதிரி எவனையும் கண்டுக்கூடாது, போகணும் வெல்லணும். நாம் வந்து தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கிற முழக்கத்தை போடுறோம். இங்கே மட்டும் போடக்கூடாது, திமுகக்காரங்க போட்டாங்கல்ல பாராளுமன்றத்தில் பெரியார் வாழ்கன்னு, அவன் பெரியார் வாழ்கன்னு சொன்னான்னா, பிஜேபிக்காரன் ஜெய் ஸ்ரீராம்னா, நாம் பிரபாகரன் வாழ்கன்னு அங்கே முழக்கம் போடணும், பாராளுமன்றத்தை ஒழிக்கணும், அந்த நிலையை உருவாக்கணும். தமிழக சட்டமன்றத்தை பாராளுமன்றத்தை நமதாக்கணும். அதற்காக இந்த நாளை உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய தலைவர் அருமை ஐயா பேராயர் சாமுவேல் இயேசுதாஸ் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அண்ணன் உள்ளிட்ட